இந்த கதைகளுக்கும் எனக்கும் ஒரு ரொம்ப க்ளோஸ் ஆன ரத்த சொந்தமான ஒரு சின்ன உறவு என்னன்னா, இந்த கதைகள் எழுதப்பட்ட பீரியட் வந்து ஒரு எனக்கு ஒரு 2 வருஷம் பின்னாடியா இருக்கலாம். ஆனால் அந்த அது எழுதப்பட்ட இடம், அந்த டீச்சர்ஸ், அதில் வர கேரக்டர்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. சில கதைகளை ஐயோ நான் எழுதலாம்னு நினச்சேன், இவர் எழுதிட்டாரே நம்மளுக்கு தோணலை. அது மாதிரி எவ்வளோ ரைட்டர்ஸ் வந்து பதச்சிக்கிறாங்க, சே நான் எழுதியிருக்க வேண்டியது இவன் எழுதிட்டான் அப்படின்னு தோணும். அந்த மாதிரியான ஒரு கதை வந்து கர்ணா வந்து அந்த கட்டகுமாரன் கதை பற்றி. கதையை வந்து ரொம்ப எனக்குலாம் ரைட்டிங்கில் வராத ஒரு இடம் கர்நாடகம். அது என்னென்னா நிறைய பேருக்கு வராத இடம். நான் கதை எழுதும்போதே ரொம்ப சீரியஸ் ஆகிடும். கதைன்றதே ரொம்ப சீரியஸான விஷயந்தான். ரொம்ப கேளிக்கைக்கும் நகைப்புக்கும் ஹாஸ்யத்துக்கும் லைஃப்பில் போய் என்ன இருக்குது அப்படின்னு. ஆனால் அது இவ்வளோ தப்பான கான்செப்ட் அப்படின்னு தெரியும். ஆனால் நகைச்சுவை இல்லாத, கேலி இல்லாத, ஹாஸ்யம் இல்லாத, மகிழ்ச்சி இல்லாத, சந்தோஷம் இல்லாத லைஃப் யாருக்கு? எவ்வளவு துக்கத்திலும் ஒரு பெரிய சந்தோஷம் மனுஷனுக்குள்ளே இருந்திருந்தார். அந்த மாதிரி கர்ணா வந்து ஆக்சுவலாக அவருடைய கதைகளில் பயங்கரமான பகடி, பயங்கர ஆசியம். நான் பொறாமையாக பார்த்த இடங்கள் இந்த கதையிலேயே உண்டு. கதையை கர்ணா எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? நாங்கள் எல்லாருமே டேனிஷ் மிஷன் மேல்நிலைப்பள்ளியில் ஒரு ஸ்கூலில் தான் படித்தோம். அவருடைய மையமாக ரெட் பில்டிங் அப்படின்னு ஒரு பில்டிங் இருக்கும். இந்த ஊரினுடைய மிக முக்கியமான அடையாளங்களில் அது ஒன்று. நீங்கள் எல்லாருக்குமே கர்ணா அந்த கதையில் ஒரு இடத்துல பின்னாடி சொல்கிறாரு, அந்த ரெட் பில்டிங் இருக்குல்ல, அதை கட்டி டென்மார்க் தேசத்துலேருந்து வந்த வெள்ளக்காரங்க அதை கட்டி நாங்கள் படிப்பறிவு இல்லாத எங்கள் மக்களுக்கு வந்து படிப்பறிவு கொடுத்தாங்க. அதை சுற்றி தான் எங்கள் ஊரினுடைய தெருக்கள் அமைய ஆரம்பித்ததுன்னு சொல்கிறேன். உதாரணத்துக்கு கார்கானா தெரு, புது கார்கானா தெரு, அப்படியே அந்த அதை வந்து அப்படியே சீட்டு கட்டு மாதிரி அடுக்கிறார் அந்த 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 லேண்ட்ஸ்கேப், அந்த தெருக்களை வந்து அப்படின்னு. அப்புறம் அவரை ஏமாற்றின ஒரு தெரு, நம்மளை ஏமாற்றின ஒரு வீடு வந்து நம்ம தெருவிலேயே இருக்கும், நம்ம கவனிக்கவே மாட்டாது, நம்ம கண் பார்வைக்கு தெரியவே தெரியும், டக்குன்னு ஒரு நாள் கண்டுபிடிச்சோம். அப்படி ஒரு தெருவை வந்து ஒரு நாள் அவரும் அவருடைய நண்பர் இளமோ கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கதையை கர்ணா எங்கேருந்து ஆரம்பிக்கிறாருன்னா, அந்த ஸ்கூலை சுற்றி அந்த டென்மார்க் இருக்காரு வந்து ஒரு பெரிய காம்பவுண்ட் போட்டுக்கிறாங்க, ஒரு உயரமான காம்பவுண்ட். அவர் சொல்கிறாரு, பிரதான வாயில்கள் அதாவது வாசப்படி வந்து எங்கள் ஸ்கூலுக்கு வந்து 2, அது பின் கேட்டுன்னு சொல்லுவோம், அல்லது எலிமெண்ட்ரி ஸ்கூல் கேட்டுன்னு சொல்லுவோம், மெயின் கேட் அப்படின்னு சொல்லுவோம், இதுதான் பிரதான கேட். ஆனால் அந்த ஸ்கூலில் சாலமோன் கனகராஜன் ரெண்டு பியூன் இருந்தாங்க. அவங்க அவங்களுக்கு வந்து சாலமோனுக்கும் கனகராஜனும் அந்த ஸ்கூலில் மொத்தம் 8 வழிகள் இருக்கு தெரியும். ஹெட்மாஸ்டர் மட்டும்தான் 2 வழிகள் தெரியும், அதாவது அதிகாரப்பூர்வமான வழிகள். ஆனால் கனகராஜனும் சாலமோனுக்கும் 8 வழி இங்கே எங்கெங்கே இருக்குது, தியாகியானாமல் நகர்லேருந்து வர பசங்க எது வழியாக வருவாங்க, பின்னாடி காந்தி நகர்லேருந்து வர பசங்க எது வழியாக நுழைவாங்க, காக்காநாத்திரிலேருந்து வர பசங்க எங்கே வருவாங்க, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, அப்படியே அது வந்து கடந்து போகும். ஆனால் அது இல்லை, கர்ணா 3வது வழியில் அவர் சொல்கிறார் அது என்னன்னா, ஆனால் மொத்தம் 36 வழிகள் இருந்தது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கதையாக இருக்குது. அப்போ பிரதான வழி 2 தான், அப்புறம் சாலமோனுக்கும் கடகராஜுக்கும் தெரிஞ்சது 8. ஆனால் எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நான் வந்து ஸ்டோரி டெல்லராகவே நான் கர்ணாவை மாற்றிக்கிறேன், கர்ணா தான் இந்த கதையை சொல்கிறாரு, அவராகவே நான் மாறுறேன். அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து மொத்தம் 36 வழி இருந்துச்சு அப்படின்னு தெரியும். இப்போ என்னன்னா, 8:50 கரெக்டாக கேட்டு மெயின் கேட்டு இழுத்து மூடிடுவாங்க எங்கள் ஸ்கூலில். இந்த அனுபவங்கள் எல்லாம் அப்படியே எனக்கும் கிடச்சதுதான். வழக்கமாக நாங்கள் லேட்டாக தான் போவோம், வழக்கமாக அது என்ன அடி வச்சாலும் என்ன உதவ வச்சாலும் லேட்டாக தான் போகிறோம். அதெல்லாம் நிறைய காரணம் இருக்குது, ஒரு பொது மேடைகளில் இப்படிலாம் நாங்கள் சொல்ல முடியாது. அதெல்லாம் பப்ளிக்காக வச்சு என்னென்ன காரணங்கள் இருக்குது, 10th படிக்கிற பையனுக்கு என்னென்ன காரணம் இருக்கும், அது எல்லா காரணமும் எங்கள் எல்லாருக்கும் இருந்துச்சு. லேட்டாக போகிறது கரெக்டாக மெயின் கேட்டு மூடிடுவாங்க. நாங்கள் எல்லாம் ஒரு 40-50 பேர் அவர் எல்லாரும் நிற்போம். இன்னொன்னே ப்ரேயர் முடிஞ்சிடும், ப்ரேயர் முடிஞ்சு ஒரு ஒரு பசங்களும் அந்தந்த கிளாஸுக்கு போவாங்க. கடைசியாக அங்கேருந்து 2-3 வாத்தியாரங்க வருவாங்க. இந்த வாத்தியாருங்க யாருன்னா, சிறைச்சாலைகள்லேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி ஸ்கூலுக்கு வந்த வாத்தியார்களா செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க, ரெண்டு மட்டை ஒன்று கட்டை மீசலாக வச்சு கையில் எப்பயுமே கரும்பு வச்சு பசங்களை அடிக்கிறதுன்னே கடவுளால் அனுப்பப்பட்ட சைத்தாங்கள் மாதிரியான ஆட்கள் தான் அவங்க. இவங்க தான் வருவாங்க, வந்து அந்த கேட்டை திறப்பாங்க, அங்கேயே உதவும் அடித்த ஆடு மாடுகள் மாதிரி. கர்ணா அந்த காட்சி எழுதுறாரு, நாங்கள்லாம் தலை குளிஞ்சுக்கின்னு போர்க்குற்றவாளிகளை கூட்டு போவாள், அவன் யாரையுமே பார்க்க மாட்டான் நிந்து, நீங்கள் பார்த்துக்கிங்களா, அவன் வந்து சே இப்படி மாட்டிக்கணுமேடா அப்படின்னு தலையை குடிஞ்சுன்னு போவான். அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை தலையை குடிஞ்சு வச்சுருவாங்க. ஒன்றும் இல்லை, அவன் 5 நிமிஷம் லேட்டாக வந்தான், அவ்வளோதான், தலையை குடிஞ்சுட்டு போய்
ஹெட்மாஸ்டர் ரூம் முன்னாடி எல்லாரும் இருந்தாங்க. அப்புறம் ஹெட்மாஸ்டர் வந்து கொஞ்ச நேரம் போட்டு வெளியே வருவார். பல நேரங்களில் ஹெட்மாஸ்டர் அதை கண்டுக்கவே மாட்டார். இந்த வாத்தியார்களே பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அது அவங்கவுங்க வீட்டில் அன்னைக்கு கிடைச்ச டிஃபன் பொறுத்து, அன்னைக்கு அவங்க பொண்டாட்டிங்க திட்டின திட்டு பொறுத்து அந்த தண்டைகள் வந்து மாறும். அது ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்கிறார். ஒரு நாளைக்கு வந்து 60 பேர் முட்டி போடணும், ஒரு நாளைக்கு வந்து 60 பேர் கிரவுண்டை சுற்றி வரணும், ஒரு நாளுக்கு வந்து கையை மாற்றி மாற்றி காட்டணும், அப்போ ஒரு கையிலே 4 அடி வாங்கி ஓடணும் கிளாஸில். இப்படியாக நடக்கும். இந்த 10th படிக்கும்போது தான் நம்மளுக்கு ஸ்டூடெண்ட் வந்து வேற ஒன்றா மாறுற பீரியட் அது. அவனுக்கு அப்போ தான் அந்த மானம் ரோஷம் இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்குது. அப்புறம் வந்து குறிப்பாக கோ எஜுகேஷன் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு வந்து நம்மளை வந்து பெண்கள் கவனிச்சுனே இருக்காங்க. நம்ம அவங்க முன்னாடி ஒரு சின்ன சிறுமைப்பட்டுறக்கூடாது அப்படின்னு நம்மளை நாமளே அப்படியே ஒரு மேன்மையாக உயர்த்திக்கிற இடம் அது. ஆனால் அப்போ தான் இது எதுவுமே இந்த வாத்தியாரங்களுக்கு தெரியாது. அப்போ தான் போட்டு நாய் அடிக்கிற மாதிரி எங்களை அடிக்கிறது உதகிறது பண்ணுவாங்க. இப்போ டக்குன்னு ஒரு நாள் வந்து இளங்கோ வந்து ரியாக்ட் ஆகிடும். என் ஃப்ரெண்டு இளங்கோ அவன் வந்து ரியாக்ட் ஆகி, சார் அடிக்கிறது தான் தனியாக இருப்பாரு சார் அப்படின்னா என்ன அர்த்தம், பொண்ணுக்கு முன்னாடி அடிக்காதீங்க சார் அர்த்தம், இந்த பொண்ணுக்கு முன்னாடி அடிக்காதீங்க சார் தான் சென்சார் அப்படி சொல்ல முடியாதுல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஆனால் அவங்க வேணும்னே அடிப்பாங்க அப்படின்னா, சார் அடிக்கிறது தான் தனியாக அடிப்பாடிங்க சார், இந்த மாதிரிலாம் பப்ளிக்கில் அடிக்காதீங்க சார். இப்போ இளங்கோடனே அன்னைக்கு வந்து லக்ஷ்மி டீ கடை எங்களுக்கு ஒரு ஃபேமஸான டீ கடை உண்டு. அந்த வடை அந்த லக்ஷ்மி டீ கடை வடைக்கும் டீக்கும் மிக இந்தியாவில் வேறு எங்கேயுமே இல்லை. அப்படி ஒரு எங்கள் வாதியாரங்களெலாம் ஒரு எங்களை பாஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு லக்ஷ்மி டீ கடை வடையும் ஒரு டீயும் வாங்கி கொடுத்தாவே பாஸ் பண்ணுறோம் நாங்கள். அவ்வளோ அடிமையாக இருப்பாங்கல்லாம். காரணம் நாங்கள் ரெண்டு பேரும் நானும் இளங்கோவும் போய் லக்ஷ்மி டீ கடையில் டீ குடிக்கும்போது இளங்கோவுக்கு அப்படியே பண்ணலாம் சோர்ந்து, மச்சான் நாம் தாண்டா அப்படி அடி வாங்கி கொடுக்குறோம், நம்ம ஸ்கூலில் வந்து மொத்தமாக 36 வழிகள் தெரியுமான்னு இளங்கோ தான் முதல்ல சொல்கிறோம். என்ன மச்சா சொல்கிறேன் நீ, இது 36 வழியா கிட்டத்தட்ட நீ சொல்கிறத பார்த்தா நம்ம ஸ்கூலு காம்பவுண்டே இல்லைன்ற மாதிரி சொல்கிறேன்னா, அவன் மச்சான் நீ வாடான்னு கூட்டு போனான். அன்றைக்கி லக்ஷ்மி டீ கடையிலேருந்து நாங்கள் நேராக போன இடம் வந்து கிளாஸ் ரூம் கிடையாது, ஒரு மதுசத்தில் போய் ஏற்றோம். காக்கணாத்தர் மதுசத்தில் ஏறி அப்படியே மதுசேத்த வழியாக நடந்து வந்தால் மொத்தமும் 36 வழிகள். அவன் அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 செங்கல் எடுத்துட்டு அவன் வர்றதுக்கான வழி. இந்த உலகமே நல்லா தாண்டா எங்க இருந்தது, நாம தாண்டா அவங்க கிட்ட உதவ வைக்கிறோம். ஏமாச்சா நம்ம இதை மட்டும் நம்ம நமக்கான. அப்புறம் வந்து நான் வந்து சொல்றேன், ஏன்னா இதுல ஒரு வழியில் நம்ம போயிடும், இதை அவன் பட்டா போட்டு வச்சுக்கிறவாய், நாம அப்படிலாம் போயிட முடியாது. நமக்கான வழியை நாமே உருவாக்கணும். ஜே கிருஷ்ணமூர்த்தி லெவல்ல நமக்கான பாதையை நாமளே உருவாக்கணும்னால அந்த மாதிரி இலங்கை வந்து நம்மக்கான பாதையை நம்மளே உருவாக்கணும். வாய் சரி எங்க உருவாக்கலாம், நான் வந்து எனக்கு அப்பதான் தெரியுது காற்றடா தெருக்கு பக்கத்துல ஆறுமுகனார் தெருன்னு ஒரு சின்ன தெரு, ஒரு சின்ன சந்து, அந்த அப்படியே டேனிஷ் காம்பவுண்டை ஒட்டி இருக்காங்க. அதை ஆறுமுக நயனார் தெரு அப்படின்னு வச்சிருந்தாங்க. அப்புறம் கலைஞர்லாம் வந்து அதை மாத்தி ஆறுமுகனார் தெரு எல்லாம் மாத்திட்டாங்க. அந்த தெரு பார்த்தா ஒரு சின்ன குட்டியோடு தெரு, ஆனா ரெண்டு பக்கமும் நிறைய வீடுகள் எல்லாம் இருக்கும். பிஎஸ் விஜயகுமார் எங்க எம்எல்ஏ கூட ஒருத்தர் அந்த தெரு அந்த தெருவில் தான் இருக்காரு. இப்பயும் அந்த திருவழியா போய் ஒரு வீட்டுக்கு காம்பவுண்டுக்கு பின்னாடி ஏறி மதுசத்துலேருந்து இங்கேருந்து குச்சா உள்ளே எங்கே குதிக்கலாம் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் நானும் இளங்கவும் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளே வந்து ஒரு குரல், டே யாராதே அப்படின்னு ஒரு குரல், ஒரு பெண்ணோட குரல். ஒன்று திக்குன்னு தூக்கிப்பட்டு திரும்பி பார்த்தா ஒரு அக்கா கஸ்தூரி அக்கா. அதை இந்தக்கா எங்களை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா எங்கள் தெரு தான் அந்த அக்கா, அவங்க அப்பா அம்மா எல்லாம் எங்கள் தெருவில் தான் எங்களை வளர்ந்தாங்க. இந்த தெருவுக்கு வாக்கப்பட்டு வந்துக்கிறாங்க, ஒரு 5 தெரு தள்ளி வாக்கப்பட்டு வந்துக்கிறாங்க. இந்த மாடியில் தான் ஏ கருணா என்னாகிற நீ வா வா வான்னு உள்ளே கூட்டு போய் அக்கா வந்து எங்களுக்கு அதிர்சம் முறுக்கு தண்ணிலாம் கொடுத்து நல்லா போஸ்ட்டு என்னடா அங்கே அப்படின்னு சொன்னாங்களே, கா டெய்லியுமே லேட்டாக வருமா, டெய்லியும் இந்த வாதியை முட்டி போட விடுறாங்க கையில் அடிக்கிறாங்க. அந்த அக்கா எவ்வளோ பொறுப்பான அக்கா பாருங்க, டெய் எவ்வளோ லேட்டாக வந்தாலும் இந்த பக்கம் வந்திருக்கேன், மாமா சைக்கிள் விடுற இடங்கள் தான் இருக்குது, நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னா நான் டெய்லியும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பொருட்களாக தந்து இப்படி போயிட்டீங்கன்னா அப்படியே உங்கள் கிளாஸுக்கு போயிடலாம் காட்டுறாங்க. கதை வந்து சொல்கிறாரு எவ்வளோ ஒரு பொறுப்பான அக்காவே நான் பெற்றிருப்பேன் பாருங்க. அவர் சொல்கிறாரு அது வந்து உங்களுக்கு பயங்கர ஜாலியாகிடுது. அதுக்கப்புறம் எப்போ லேட்டாக வந்தாலும் நேராக போகும், லேட்டாக வரலனாலும் போகிறது பழகிடுச்சு. கருணா வந்து பயங்கர கிண்டலாக அந்த இடத்த சொல்கிறாரு, நான் வந்து அந்த காம்பவுண்டில் நுழைஞ்சி அப்படி போனேன்னா ஒரு மாடி வீட்டுக்குள்ளே அந்த மேலே ஏறி ஒரு பால்கனி இருக்கும், இந்த பால்கனியில் அப்படி எட்டி கால் வச்சோம்னா ஒரு மொட்டை மாடியில் ஒரு ரூம், அதில் கால் வைப்போம். அந்த ரூமுக்கு ஜன்னல் இருக்கும், ஆனால் அது ஒரு அட்டைப்பெட்டியில் அடைச்சி வச்சுருக்கோம். அட்டைப்பெட்டியை தள்ளிட்டு உள்ளே போய் கால் வச்சிட்டோம்னா அப்படியே ஒரு கதவு திறந்துருக்கும்,
நீங்க நம்பினால் நம்புங்க, நம்பாட்டா போங்க, அதுக்கு கீழதான் எங்க கிளாஸ் ரூம். அப்படி ஒரு வழிய வந்து ஜீசஸ் கிறிஸ்டே எங்களுக்காக உருவாக்கி வச்சிருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. அந்த முதல் நாள் இவங்க போன நாங்க போன அனுபவத்தை வந்து என்னன்னா, நாங்க அப்படியே போனோமா, போய் உள்ள நுழைஞ்சு போனா கடைசி பிரேயர்ல எங்க கிளாஸ்ல கடைசி பையன் நிப்பால, அதுக்கு பின்னாடி போய் நாங்க நின்றோம். யாருக்கு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது எங்களை. கரெக்டா எங்க ஸ்கூல் பீப்புள் லீடர் மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தான். உடனே இளங்கோதா இருக்கிறல்ல, அவன் ஊச்சு திரும்பிட்டான், அவன் திரும்பிட்டான். அதோட அவன் வந்து யாருக்குமே சொல்லல. அப்படி திரும்பின உடனே அப்படி திரும்பின உடனே யாருக்குமே தெரியாது நாங்க அப்படி லேட்டா போனதோ. அப்படி எங்க வாழ்க்கை வந்து சந்தோஷமா போயிருந்துச்சு. ஒரு சில நாட்கள்ல துரதிருஷ்டவசமா நாங்க ஸ்கூலுக்கு முன்னாடியே போயிட்டா கூட இதே வழிதான் எங்களுக்கு அப்படின்னு போயிருந்துச்சு. இந்த வாழ்க்கை வந்து எங்களுக்கு சொர்க்கவாசலை திறந்து விட்டது மாதிரி இருந்துச்சு. நாங்க போகும்போது எங்க அந்த எங்க ஸ்கூல்ல வந்து வித்வான் வில்சன் தட்டராஜன் வச்சிருந்தார். அவர் வந்து ஒரு முதிய தமிழ் ஆசிரியர். அவருடைய குரல் இல்ல, அது உலகமுக முழுக்க புகழ்பெற்ற குரல். அவர் வந்து ஒரு கட்ட குரல்ல ஒரு ட்ரம் வச்சு பாடுவார். கர்ணா மறக்காம வில்சன் தன்ராஜனுடைய அந்த குரலை பத்தி எழுதிட்டார். நாங்க அந்த அப்படி போகும்போது காத்தோரின் மேற்பரே குறை எனக்கில்லையே அணுதினம் மேச்சலுடன் அன்புடன் நடத்துகிறார் அப்படின்னு ஒரு பாட்டு பாட்டு டங் 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 அவரே அடிப்பார். ஒரு எமோஷனலா ஒரு பேய் வந்து ஒரு பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு. இப்ப நாங்க வந்து வில்சன் தன்ராஜனுடைய குரலை கடைசி குரல் அது, அதோட பிரேயர் முடியுது. அப்ப போய் கரெக்டா நின்று யாருக்கும் தெரியாத அப்படியே எங்க வாழ்க்கை சகஜமா தான் போயிருந்துச்சு. சகஜமா போயிருந்துருக்கிற இப்பதான் சிவபாஸ்தா சொன்னார்ல, நீங்க நல்லா பிளைனா இருந்துச்சுன்னா ஒரு வாழ்க்கையில எதுக்கா கலை இலக்கியம். நம்ம சகஜமா போயிருந்த வாழ்க்கையில வந்து எதுக்கு கலை இலக்கியம்லாம். ஆனால் அவர் சொல்றாரு இந்த கள்ளக்காதல் அப்புறம் இந்த மாதிரி களவு இந்த மாதிரி விழுத்த என்னைக்குமே மனுஷன் வந்து தனியா தான் செய்யணும், கூட நீ ஒருத்தன கூட்டு சேர்ந்ததுன்னா மகனை நீ ஓழிஞ்ச அப்படின்றது. இது வந்து என்னன்னா, ஒரு நாள் வந்து இளங்கோவும் நானும் போகும்போது பார்த்தா ஒரு பையன் நிக்கலாம், எங்க தெரு பையன், இளங்கோ தெரு பையன். அப்படி போனோம். திடீர்னு பார்த்தா அந்த ரூமுக்குள்ள நிறைய ஆன்சர் பேப்பர் எல்லாம் அடிக்க வச்சுது. அப்புறம் ஒரு நாள் நாங்க உள்ள போகும்போது பார்த்தா வெளிப்பக்கம் பூட்டிட்டாங்க. உங்களுக்கு நல்லா தெரியுது இல்ல, நாங்க அப்படி போய் வெளியில கதவு திறந்தே இருக்கோம், அதுல இருந்து இறங்கினா அப்படியே படிக்கட்டு இறங்கினா எங்களுக்கு ரூம் வந்துடும். பார்த்தா வெளியில பூட்டி போட்டு எங்க ஒண்ணும் புள்ளனா, இது நம்ம சொந்த வாசல் இப்படி திடீர்னு அடைபட்டுருச்சு, என்ன பண்றது அப்படின்ட்டு மறுபடியும் திரும்பி வந்து கிளாஸ் ரூமுக்கு தான் போனோம். நேரம் மீனாட்சி தியேட்டர் போனோம். மீனாட்சி தியேட்டரை பார்த்து ஒரு மார்னிங் ஷோ படம் பார்த்துட்டு அந்த துக்கத்தை இருந்து அப்படி கழிச்சுக்கிட்டு அப்படி போனோம். அப்புறம் கொஞ்ச நாள் வந்து அந்த அந்த வாசலாம் அடைபட்டோடனே நானும் இளமோ ரொம்ப நல்ல பிள்ளைகளா மாறி நம்ம ஒழுங்கா டைமுக்கு போயிட்டா இதெல்லாம் எதுக்குடா நமக்கு, ஒரு மாசம் ஒழுங்காவே மெயின் கேட் வழியா போய் ஒழுங்காவே பிரேயர் அட்டன் பண்ணி ஒழுங்காவே வில்சன் தன்ராஜனுடைய முழு பாட்டையும் கேட்டு ஒழுங்காவே எங்கள் வாழ்க்கை போயிருந்தேன். அந்த அப்பதான் எங்க ஸ்கூலே ஒரே பரபரப்பா இருந்துச்சு. என்னவோ எல்லாரும் ஒரு ரகசியம் பேசினாங்க ஸ்கூல்ல, எல்லாருக்கும் எல்லார் முகத்திலும் ஒரு பதட்டம் தெரிஞ்சு, குறிப்பா வாத்தியார் முகத்துல பயங்கரமான பதட்டம் தெரிஞ்சு. நான் தான் தைரியமா போய் கனகராஜ பார்த்து, என்ன கனகராஜ் ஸ்கூல்ல ஒரே பிரச்சனையாகுது, ஐயோ உங்களுக்கு தெரியாதா, டென்த்து கொஸ்டின் பேப்பரை யாரும் தெரிவி போயிட்டாங்க. அப்படியே திக்குன்னு ஆச்சு எனக்கு. நான் வந்து கனகராஜிட்டேன், டென்த்து கொஸ்டின் பேப்பரா எங்க வச்சிருந்தீங்க? அவர் நேராக எங்கள் சொர்க்க வாசலை கை காட்டினா ஜகத்து டங்கரா அடைக்காவிட இந்த வழியா தான் எங்க டெய்லி இறங்குது. உடனே எனக்கு கம்பீர்னு ஆச்சு. என்னன்னா நானும் இளமோ எடுக்கல அப்படின்றது எங்களுக்கு தெரியும், ஆனா அந்த புது பையன் அவன் தான் கரெக்டா இருக்கான காரணம் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். ஆனா இந்த கேட்டோன்னு விஷயம் சாதாரண விஷயம், கொஸ்டின் பேப்பரை திடீர்னு போறது, அப்ப டென்த்து கொஸ்டின் பேப்பர்ன்றது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம், இது வந்து யாருக்குமே தெரியக்கூடாது, அமைதி காப்பது மௌனத்தால் உறைவது அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவெடுத்து நானும் இளமோவும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டோம். இளமோலாம் ஒரே அட்டம்பல் பண்ணி இருந்தார்ல,
கொஞ்ச நாளைக்கு மௌனம் காக்கலாம் மச்சான், பிரசாதம் வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணியிருந்தோம். அப்புறம் விஷயம் ரொம்ப சீரியஸாக போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் வந்து வழியே இல்லாமல் எங்கள் ஹெட்மாஸ்டர் வந்து எம்ஐ பீரியட்னு நம்மளுக்கு ஒரு பீரியட் இருக்கும், இப்போலாம் அதெல்லாம் ஒழிச்சு குட்டி சேர ஆகிட்டாங்க, போ கெமிஸ்ட்ரி போதும், ஃபிசிக்ஸ் போதும், மேத்ஸ் போதும், டாக்டர் ஆகிடு, இன்ஜினியர் ஆகிடு, நமக்கு அந்த எம்ஐ பீரியடில் கிடைச்ச ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, நீதி போதனை வகுப்புன்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்ம லைஃப்பில் யாருக்குமே எங்கள் ஜென்ரேஷனோட போயிடுச்சது. ஆனால் எங்கள் ஜென்ரேஷனில் மிச்சம் இருக்கிற ஒரு அறத்துக்கெலாம் அதான் காரணமாகும். அந்த பீரியடில் பல வாத்தியாரங்க வந்து போதிப்பார்கள் தான், ஆனால் நாம் எடுத்துக்கிறதுன்னு ஒன்று இல்லை, அந்த அது ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும், ரெண்டு டு மூணு நாள் இது ரெண்டு டு ரெண்டரை நடக்கும். ஒரு நாள் வந்து எங்களுக்கு வர வேண்டிய வாத்தியர் வராமல் எங்கள் ஹெட்மாஸ்டரே அந்த எங்கள் ஹெட்மாஸ்டர் பற்றி உங்களுக்கு நாங்கள் சொல்லியாகணும். ஒரு பேர் அருள்தாஸ், உண்மையிலே ஒரு மிலிட்டரியிலேருந்து வந்தவர், மிலிட்டரியிலேருந்து அப்புறமா வந்து ஹெட்மாஸ்டர் ஆனவர், நல்ல ஹைட்டாக இருப்பார், சக்கச்சவேர்னு பார்ப்பாரு, தட்னா அப்படி பார்த்தோம், க்ளீன் ஷேவ், இதை நீட்டாக ஷேவ் பண்ணியிருப்பார், ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் இன் பண்ணி ஒரு கருப்பு பெல்ட் கட்டியிருப்பார், ஒரு பிளாக் கலர் ஷூ, இதான் அவருடைய அடையாளம். அப்படியே அவர் வந்து அழுங்காமல் குழுங்காமல் ஒரு ரொம்ப நல்ல மனுஷன் அவர். அப்படியே அவர் நடந்து வரும்போதே யாராவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தானே தோளில் கைப்படுவார், அப்படியே தோளில் டேனிஷ் மிஷன் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்ன்ற ஒருத்தர் ஒரு பையன் தோளில் கை போடுறதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் அசரையா ரைசன், நான் அவரை பற்றி ஒரு கதையே எழுதியிருக்கேன், அது வேற. அப்படியே அவ்வளோ கனிவான ஒரு மனுஷன் அப்படியே எங்கள் கிளாஸ்க்கு வந்து நிற்கிறார். ஒரு ஹெட்மாஸ்டர் வந்து நீதி போதனை வகுப்புக்குள்ளே வரதுலாம் எங்களுக்கு ரொம்ப அபூர்வமான விஷயமாச்சு. ஒரு பெரிய மௌனம், அந்த ஸ்கூலில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமான மௌனம் வந்து எங்கள் வகுப்பறை அப்படியே நிறைச்சி நிற்குது, எல்லாரும் அமைதியாக. அவர் கூடயே கனகராஜ் வந்து ஒரு நீட்டு பெரம்பு எடுத்துகிட்டு வந்து டேபிள் வைக்கிறான். உடனே எங்கள் ஹெட்மாஸ்டர் வந்து அவனை அப்படி பார்க்குறேன், அடுத்த செகண்ட் அந்த பெரம்பு எடுத்துகிட்டு போயிடுறான். இடம்லாம் ரொம்ப அபூர்வமாக எழுதிக்கிற. அப்புறம் அந்த டேபிள் மேலே ஒரு கரிய நிறத்தில் ஒரு பைபிள் இருக்குது, பொன் கலரில் ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க பைபிளில், நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும், பழைய ஏற்பாடு இருக்கிற பைபிளில் பொன் கலரில் ஒரு கோட் இருக்கும், அதை அப்படியே ஒரு இடத்துல பிரிக்கிறார். இந்த பழக்கப்பட்ட கைகள் இப்படி பிரித்து ஒரு நிமிஷம் நிதானிச்சுட்டு அவர் எழுந்துச்சு நின்று எங்கள் முன்னாடி பேசுகிறார். மாணவர்களே, நான் நீங்கள் அவங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் சொல்கிறேன். அந்த கதை வந்து நான் விவிலியத்தில் வந்து சொல்ல போகிறேன். அந்த குரல் இருக்குல்ல அருள்தாஸ் ஹெட்மாஸ்டருடைய அன்னைக்கு சொன்ன குரல், அது வந்து ஒரு அப்பாவின் குரல், ஒரு கனிவின் குரல், ஒரு அன்பின் குரல், ஒரு அரவணைப்பின் குரல். இந்த குரலை வந்து வாழ்க்கையில் என்னால் இன்னைக்கு வரல மறக்கவே முடியாத குரல். அந்த உடைந்து போன குரலில் அவர் அந்த கதையை ஆரம்பிக்கிறார். மாணவர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்லப்போகிறேன். அந்த கதை வந்து கெட்டகுமாரன் என்ற ஒரு கதையை பற்றி சொல்ல போகிறேன். பைபிளில் இயேசு கிறிஸ்து அந்த கதையை முதன் முதலாக மனிதர்களுக்கு சொன்னார். அதன் பிறகு வழி வழியாக அந்த கதை சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. நானும் என் மக்களுக்கு இன்றைக்கு அந்த கதையை சொல்லுகிறேன். அந்த கதையை ஆரம்பிக்கிறேன். கதை என்னன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், ஒரு பணக்கார அப்பா இருப்பார், அந்த அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருப்பாங்க. ஒரு பையன் வந்து ரொம்ப துஷ்டனான ஒரு பையனாக இருப்பான், குடிப்பான், அவன் எல்லா கெட்ட விஷயங்களும் பண்ணுவான். ஒரு பையன் ரொம்ப நேர்மையாக இருப்பான், அவன் வந்து அப்பாவுக்கு உதவியாக இருப்பான், நெல் வயல்களை உழுவான், அவர் கூடயே இருப்பான். இப்போ அந்த கெட்டகுமாரன் வந்து சொல்லுவான், என்னுடைய பாகத்தெல்லாம் பிரித்து கொடு அப்படிமா. அப்போ தான் மூத்த பையன், அப்பா வந்து வேறு வழி இல்லாமல் அவனுடைய பாகத்தெல்லாம் பிரித்து கொடுத்துருவாரு. அவன் எடுத்துருமே எல்லாத்தையும் குடித்து கூத்தடித்து எல்லாத்தையும் அழிச்சிருவான். கடைசியில் ஒரு பன்றி தொழுவத்தில் போய் அவன் ஒரு வேலைக்கு சேருவான். ஒரு பன்றி தொழுவத்தில் பன்றி சாப்பிட்ற ஒரு தவிட்டை சாப்பிட்டுட்டான் அப்படின்றதுக்காக அவனை அடித்து நொறுக்குவாங்க. அப்போ தான் அவனுக்கு தோணும், நம்ம வீட்டில் எவ்வளோ பேர் இதை விட உன்னதமான சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளோ வேலைக்காரர்கள் இருக்காங்க, நம்ம அப்பாக்கிட்டே போயிடலாம், நம்ம அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் என்னை ஏற்றுக்கப்பான்னு நம்ம போகலான்னு இவன் திரும்பி போவான். திரும்பி போகிறப்போ அவங்க அப்பா வந்து அவனை எதிர்கொண்டு அழைப்பார், தன் தோழியில் அழைச்சிவார். நீ ஏன்ப்பா அப்படிலாம் போனேன்னு கேட்கவே மாட்டார். அவன் வந்து அவருடைய வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுவார், புழுத்த ஒரு கன்றுக்குட்டி ஆடி அப்படின்னு சொல்லுவார். அவனுக்கு வந்து பாதரட்சைகள் செஞ்சு கொடுவார், அவனுக்கு வந்து புது ஆடை வாங்கி கொடுப்பார், அவனை போஷித்து ஏற்றுக்கொண்டு அவனை வந்து அப்படியே கையில் தாங்குவார். அந்த தாங்குற அந்த கணத்தில் அவருடைய சின்ன பையனுக்கு தோணும், சே
உன் கூடையே இருக்கிறேன், இவ்வளவு நல்லவனா இருக்கிறேன், என்ன வந்து நீ ஒரு நாளும் இப்படி எல்லாம் ஒரு கொழுத்த கன்று நீ எனக்காக அடிச்சதே இல்லை, எனக்காக ஒரு பாதரட்சியை நீ வாங்கி கொடுத்ததே இல்லை, ஒரு கெட்ட குமாரனுக்காக நீ பண்றனும் போது அப்பா அதை புரிஞ்சுன்னு சொல்றாரு, மகனே என்னுடையதெல்லாம் உன்னுடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையது, நான் என்பது வேறு யாரும் இல்லை நீ. ஆனால் அவனோ என்னை விட்டு வெகு தூரம் விலகி இருந்தான். இன்றைக்குதான் நாம் வந்து சேர்ந்து இருக்கிறோம். அவன் வந்து அந்நியன் தான், வந்து வேறதான். ஒரு அப்பா தான் பிள்ளைய நீ வேற அப்படின்னு சொல்லும் போதே அதற்கான பிளவும் அந்த டிஸ்டன்ஸும் நமக்கு தெரியுது. அவனை நான் ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு விருந்தினர் மாதிரி தான், ஒரு விருந்தினர் மாதிரி தான் ஏற்றுக்க முடியும்னு சொல்றேன். இது சொல்லும் போது எங்க ஹெட்மாஸ்டர் கண் வந்து அப்படியே கலங்குது. அவர் சொல்றாரு, இயேசு தன்னிடமிருந்து எவன் ஒருவன் தீய பாதைகளில் விலகி போகிறானோ அவன் அப்பயே செத்துட்டான் அப்படின்னு தான் சொல்றாரு. அவன் மீண்டும் நல்ல பாதைக்கு வரும்போதெல்லாம் அவன் மீண்டும் உயிர் தெழுகிறான் சொல்றாரு. மாணவர்களே, வேற எதுவுமே சொல்ல அந்த இடத்துல ஒரு ஒரு இன்மெச்சூர்டு ரைட்டர் அப்படின்னா, அல்லது ஒரு பதட்டப்படுற எழுத்தாளன், எழுத்து கைவரப்படாத ஒரு எழுத்தாளன்னா, அந்த இடத்துல நீங்க சொல்லு உங்கள யார் தப்பு செஞ்சீங்களோ என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தான்னா அது நல்ல ரைட்டிங். அவர் வந்து அப்படி சொல்லவே மாட்டார். அவர் சொல்லுவார், அதே ஒரு நான் அந்த கெட்டகுமாரனின் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறேன்னு அந்த உரையை முடிச்சுக்கிறேன். நீங்க யாராவது வாங்க, நான் உங்களை அணைச்சிக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவார். அவர் போன பிறகு ஒரு வரி, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான வரி, நான் வந்து அவர் நின்று கொண்டிருந்த இடத்தையே பார்த்துருந்தேன். வெற்றிடமா இருந்துச்சு, அவர் இல்லை, அருள்தாஸ் ஹெட் மாஸ்டர் இல்லை, இந்த இடம் வந்து வெற்றிடமாக இருந்துச்சு. அந்த இடத்தையே பார்த்து நின்றுந்தேன். ஒருவேளை திடீர்னு அந்த பையன், அந்த கொஸ்டின் பேப்பரை திருந்ததான் நாங்கள் சந்தேகப்பட்ட பையன்னால, அவன் எழுந்துச்சு இளங்கோ காவல ஏதோ சொல்கிறான். சொன்னோடனே இளங்கோ டக்குன்னு வெளியே வந்து என்னை கூப்பிட்டு வச்சான், ஹெட் மாஸ்டர் பேசுனவன் பயங்கர டிஸ்டர்ப் ஆயிடுச்சுடா, அவன் தான் கொஸ்டின் பேப்பரை எடுத்தான்னு ஒத்துக்கினான், அவன் போய் ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்ல போகிறான்னு சொல்கிறான்டா. ஆனால் கண்டிப்பாக எந்த கட்டத்துலையும் நம்ம ரெண்டு பேரையும் மாட்டி விட மாட்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேராக ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு போவான். சார், அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஒரு தேர்ந்த எழுத்தின் கைகள் எழுதுகிற ஒரு வரியை கண்டாடுகிறேன். அது என்ன வரினா, ஒருவேளை இப்போ அவன் வந்து எங்களை மாட்டி விட்டா கூட பரவாயில்லன்னு எங்களுக்கு தோணுச்சு நினைக்கிறேன். இந்த மனநிலையில் அவன் வந்து எங்களையும் மாட்டி விட்டோம், நாங்களும் குற்றம் செஞ்சுக்கலாம், அந்த வழியை கண்டுபிடிச்சி கொடுத்ததே நாங்கள் தானே மாட்டி விட்டோம், நாங்கள் மட்டும் என்ன பெரிய நிரபராதியாக இருந்து அவன் அவ்வளோ கசிஞ்சிட்டான், அவன் அவ்வளோ உருகிட்டான், நாங்கள் மட்டும் இந்த உலகத்தில் நீதிமான்களாக நின்று என்ன ஆகிட போகுது இந்த உலகத்துக்கு, இப்போ அவன் எங்களை மாட்டி விட்டா கூட பரவாயில்லன்னு தோணுச்சு. ஆனால் நாங்கள் ஹெட் மாஸ்டர் உங்க வெளியே போய் நின்று ஜல்லன் வழியாக உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். சி போலீஸ் ஜீப் வந்துச்சு, போலீஸ் ஜீப் வெளியே நிற்க எங்கள் மாவட்ட கல்வி அதிகாரி டிஓ வந்து தான் அந்த விசாரணை நடத்துகிறார். இந்த விசாரணை எப்படி நடந்துச்சு அப்படின்றத பற்றி அவர் ஒன்றே கால் பக்கம் எழுதுகிறார். அவள் அந்த பையனை பார்த்து முதல்ல வந்து அப்படியே தலைமுடிஞ்சு நிற்பான். அந்த சூழல் ரொம்ப பிரமாதமான சூழல். அந்த ஹெட் மாஸ்டர் ரூமில் வந்து ஒரு மரத்தில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய படம் வந்துருக்கும், அது ஒரு ஒரு மஞ்சள் லைட் அதனுடைய பின்னணியில் இருக்கும். அந்த அந்த ஹெட் மாஸ்டருடைய அறை வந்து ஃபுல் டார்க்காக இருக்கும், வேறு எந்த லைட்டுமே இருக்கு. ஒரு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட விதமாக ஒரு மஞ்சள் ஒளியில் அந்த பெரிய அறையில் தவித்து கொண்டிருக்க இந்த சிஓ அந்த டிஓவும் ஹெட் மாஸ்டர் மட்டும் ரெண்டு சேரில் உட்காந்துருப்பாங்க. ஒரு நாள் இந்த வாதியார்கள் நின்று கொண்டிருப்பார்கள். குற்றம் சாட்டப்பட்ட அந்த பையன் தலை குனிந்து நின்று கொண்டிருப்பாங்க. அந்த டிஓ வந்து ஆரம்பிப்பார், சொல்லு தம்பி அந்த கொஸ்டின் பேப்பரை நீ தானே எடுத்த என்று கேட்பார். அந்த விசாரணை அப்படி ஆரம்பிப்பார். அவன் சொல்லுவான், ஆமாம் சார், முதல் வார்த்தையிலேயே ஆமாம் சார். நீ சொன்னோடனே நீ எத்தனை கொஸ்டின் பேப்பர் எடுத்த? மூணு சார். உண்மையை சொல்லு. இல்லை சார், மூணு தான் சார். திரும்பி தன்னுடைய உதவியாளனை பார்ப்பார். அவர் சொல்லுவார், 13 கொஸ்டின் பேப்பர் இல்லை சார். இந்த 13 கொஸ்டின் பேப்பரை எப்படி போச்சு அப்படின்றதுக்கு கதையினுடைய முன்பகுதியில் ஒரு பயங்கர சுவாரஸ்யம் இருக்கு. அது வந்து இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் செஞ்சுருக்கலாம். அந்த சுவாரஸ்யம் இவன் எடுத்துன்னு போனால, இவன் எடுத்துன்னு போய் இவன் வச்சுக்கல, இவன் எடுத்துன்னு போய் வீட்டில் வச்சானா, இவங்க அண்ணனுக்கு, அவங்க வீட்டில் அவங்க அண்ணன் ஒருத்தர் இருப்பாங்கல்ல, எல்லார் வீட்டிலும் ஒரு அண்ணன் ஒரு அக்காலாம் இருப்பாங்கல்ல, அவங்க அண்ணனுக்கு கரெக்டாக 10வது படிக்கிற ஒரு பொண்ணு அவன் லவ் பண்ணியிருந்தான். இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தானா, இதை விட ஒரு பரிசு வந்து உலகத்தில் அந்த பொண்ணுக்கு வேற என்னவா இருக்கு? ஒரு பரப்பர கொஸ்டின் பேப்பர் போய் தன்னுடைய காதலிக்கு அவன் கொடுக்க, அந்த பொண்ணு அப்படியே உலக மகிழ்ந்து, அவளுக்கு ஒரு இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான்ல,
அவனுக்காக அதை பாஸ் பண்ணி அவனுக்கு ஒரு காதல் இருப்பாள். இப்படி போயினே இருந்துச்சு. இப்போ கண்ணா வந்து அந்த எழுத்து சுவாரஸ்யம் எழுதுறாரு, இந்த மொத்த நூல் கண்டு இருக்குல்ல, இவங்கிட்ட இருந்து வீட்டுக்கு போனது, வீட்டுல இருந்து ஒரு சின்ன முடிச்சு போட்ட அண்ணன், அதுல இருந்து ஒரு முடிச்சு போட்ட அந்த காதலி, காதல இருந்து ஒரு முடிச்சு போட்ட பாய் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்ட் முடிச்சு போட்டாங்களே, எல்லாத்தையும் அப்படி உருட்டுனா ஒரு நூல் கண்டு வந்துச்சு. அந்த நூல் கண்டனுடைய முனை எது அப்படின்னு அருந்தாஸ் ஹெட் மாஸ்டர் பார்த்தாராம். அந்த மேல அடி வச்சிருந்தாங்கள அந்த வகுப்பறை வந்துருச்சு. அங்க இருந்து அவருடைய விசாரணையை தொடர்றாரு. இப்போ இந்த டிஓ வந்து கேக்குறாரு, உண்மையை சொல்லு தம்பி, மூணு தான் சார். பையன் உடனே எமோஸ்ட்ல சொல்ற, எங்க 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 மாவட்டத்தை பையன்ல, அவன் எங்க ஊர் பையன்ல, சார் எங்க அம்மா மேல சத்தியமா மூணு தான் சார், இந்த மூணு தான் அப்படின்ன உடனே ஒரு வாத்தியார் அப்படியே அவன் மேல பாஞ்சுட்டே உண்மையை சொல்லிட்டா அப்படின்னு அவன் அடிக்கிறார். அடிக்கும் போது என்ன சொல்ற, அடிக்காத அடிக்காத உடனே டிஓ சொல்ற, தம்பி மூணு எடுத்தாலும் பத்து எடுத்தாலும் ஒரே தண்டனை தான், தயவு செய்து உண்மையை சொல்லு. நான் வந்து இன்னும் அதிகமான கொஸ்டின், சத்தியமா இல்லை சார், நான் மூணு தான் சார். கதையினுடைய நுட்பத்தை நீங்க அப்படியே பின்தொடர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வாதியர் பயங்கர பதினெட்டு சொல்லுடா, பதிமூணு கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு மூணுன்றே நீ நாயை கரெக்டா சொல்லு அப்படின்னு ரெண்டு அடி உள்ளது. சார் மூணு தான் சார் எடுத்தேன், ஏன் சார் என்ன இப்படி அடிக்கிறீங்கன்னு அந்த பையன் சொல்லும் போது, திடீரென்று எல்லாம் அந்த பரபரப்புக்கு நடுவில் ஹெட் மாஸ்டர் சைலன்ஸ் என்று ஒரு குரல் இருக்கு. எல்லாரும் ஹெட் மாஸ்டர் பாக்குறாங்க. ஹெட் மாஸ்டருடைய பின்னணியில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த மரத்தாலான சிலுவையும் அந்த மஞ்சள் ஒளியும் மட்டும் அந்த அறையில் வியாபித்திருக்கு. சைலன்ஸ் என்று கையை தூக்குற அந்த பையனை அந்த ஹெட் மாஸ்டர் இந்த மூன்று கொஸ்டின் பேப்பரை திருடிவிட்டதா, இந்த உலகமே குற்றவாளியாக ஜன்னல் வழியாக எல்லா பசங்களும் பார்த்திருந்தார் இந்த பையனை, ஒரு தேவாட்டு குட்டியை அணைத்துக் கொள்வது மாதிரி எங்கள் ஹெட் மாஸ்டர் வந்து அணைத்துக் கொண்டார் என்று ஒரு வழி இருக்கிறது. அவன் வந்து அவனுக்குள்ள அணைச்சு சொல்றார், சார் அவன் மூணு தான் சார் எடுத்தான், இதுக்கு மேல டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் என்ன எடுத்தாலும் நீங்க எடுத்துக்கோங்க சார், அதை எல்லாத்தையும் எதிர்கொள்றதுக்கு நான் தயாராக, இந்த விசாரணை இதோட முடிச்சுக்கலாம் சார். ஒரு தகப்பனின் கருணை, நான் சொன்னேன் அந்த அவன் நின்று பேசினான், ஒரு தகப்பனின் கருணை, ஒரு மனிதனின் மேன்மை, ஒரு ஈரம் கசிகிற ஒரு மனிதனுடைய ஆன்மா, எல்லாமும் சேர்ந்து ஒரு தலைமை ஆசிரியரின் கண்களிலும் இதயத்திலும் கருணை வழிய அந்த பையன், நீங்க யோசித்து பாருங்க, அந்த பையன் இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் எல்லாரோடையும் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பையனாக தான், அப்படியே எங்கள் ஹெட்மாஸ்டருடைய மார்பில் புதைக்கப்பட்டிருந்தான், அவனுடைய கண்ணீரார் அவருடைய சட்டம் வந்து அப்படியே நனையுது, அப்படியே அழுகுறான், விசும்புறான், அழுவ கூட இல்லை, விசும்ப சத்தம் கேட்கிறது. விசாரணை இதோட முடியும் சார், எல்லா குற்றத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், எல்லா தண்டனையும் என் ஆட்டுக்குட்டிக்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன், எல்லாம் முடிங்கன்னு சொல்றேன். இந்த இந்த முடியும் இந்த முடிங்கன்ற இடம் இல்லை, அதுல வந்து அந்த டிஓ பயங்கர டிஸ்டர்ப் ஆயிடுற. அவர் சொல்றார், இல்லை நான் இந்த கேஸ் வந்து போலீஸ்லாம் எடுத்துன்னு போக விரும்பல, இந்த கொஸ்டின் பேப்பரை நான் ரத்து பண்ணிடுறேன், புதுசா ஒரு கொஸ்டின் பேப்பர் அடிச்சு உடனடியாக வேறு இன்னும் எக்ஸாம் நடக்கிறது மூணு நாலு நாள் இருக்கு, அதனால நான் வேற கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு உடனே அனுப்புகிறேன், இந்த விசாரணை இதோடு முடிவடைந்தது என்ன எல்லாருமே வெளியே இருக்கிறோம், நாங்கள் எல்லா ஜன்னல் வழியா இந்த காட்சிகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம், இருட்டி விட்டு அஞ்சு மணிக்கு ஆரம்பித்த விசாரணை டார்க் ஆயிடுச்சு, ஏழு மணிக்கு தன்னந்தனி மனுஷனாக அர்தாஸ் ஹெட் மாஸ்டர் மட்டும் எழுந்து அவருடைய அறையிலிருந்து வெளியே வரும், வெளியிலே இருக்கிறான், அந்த வராகம் முழுக்க இருட்டாக நிற்கிறது, அவர் வந்து நின்று வானத்தை அளந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். கூடையே அவருடைய பேக்லாம் எடுத்துன்னு, அவருடைய லஞ்ச் பேக்லாம் எடுத்துன்னு கனகராஜ் கூட வந்து நிற்கிறான். கனகராஜ் பார்த்து திடீர்னு இந்த பையன் நிற்கிறான், குற்றம் சாட்டப்பட்ட பையனுக்கு, அவன் டக்குனா வழக்கமாக எல்லா பையன் தோளில் கை போடுற மாதிரி அவருடைய தோளில் கை போட்டு அருந்தாஸ் ஹெட் மாஸ்டர் வந்து கனகராஜை பார்த்து சொல்கிறார், கனகராஜ் நாளையிலேருந்து கேட்டை மூட வேணாம், 8:30 கேட்டை திறந்துடும், ஒரு மாதத்தில் ஒரு பையன் 2-3 தடவை லேட்டாக இருந்தால் வந்துட்டு போகிறான், ஒன்றும் அதனால குடிமொழியிட எப்பயாவது வந்து அவனை என்கிட்ட குற்றவாளி ஆக்கி கூட்டிட்டு வரான் சொன்னார். உலகத்தில் ஒரு கிளாசிக் வரி அந்த கதையில் கண்ணாவை அறியாமல் போய் உட்காருது, அந்த நிமிடம் அவர் அப்படி சொல்கிறார்ல, அந்த நிமிடம் அந்த எங்களுக்கு தெரியாமல் எங்களுக்கு மட்டும் தெரிந்த ஹெட்மாஸ்டருக்கு தெரியாத 36 வழிகள் இருந்துச்சுல அதையெல்லாம் தானாக மூடிக்கொண்டன என்ற கதை புரியுது.